புதுயுகம் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான காலை வணக்கங்கள். இனியவை இன்று அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. இந்த நுரையீரல் நோய்களை பற்றி நிறைய விஷயங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் முக்கியமான ஒன்று இந்த கோவிட் பெருந்தொற்று. கோவிட் பெருந்தொற்று வந்து போன பிறகு நிறைய வகையான நுரையீரல் பலவீனங்களை நாம் இன்று சந்திக்கிறோம். சிலருக்கு சிஓபிடி சம்பந்தப்பட்ட கோளாறுகள், சிலருக்கு நிமோனியா ஏற்பட்டு அதனால் நுரையீரலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தழும்புகள் சம்பந்தப்பட்ட பலவீனங்கள், சிலருக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஆஸ்துமா சம்பந்தப்பட்ட கோளாறுகள், இன்னும் சிலருக்கு பிராங்கைட்டிஸ் சம்பந்தப்பட்ட பிராங்கியல் ஆஸ்துமா சம்பந்தப்பட்ட கோளாறுகள், இன்னும் சிலருக்கு நுரையீரலில் அடிக்கடி நீர் கோர்த்து கொண்டிருக்கக்கூடிய ப்ளூரல் எஃப்யூஷன் சம்பந்தப்பட்ட கோளாறுகள், இன்னும் சிலருக்கு குறிப்பாக வயதானவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளவர்களுக்கு இன்றைக்கு எம்ஃபைசிமா சம்பந்தப்பட்ட நுரையீரல் அடிக்கடி தொற்று ஏற்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சிரமங்கள், நிமோனியா சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் மீண்டும் மீண்டும் ஏற்பட்டு கொண்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். குறிப்பாக புற்றுநோயாளிகள், புற்றுநோயிலிருந்து மீண்டு கோவிட் நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த சிரமங்கள் மிக அதிகமாக ஏற்பட்டு கொண்டே இருக்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நாம் மாற்ற வேண்டும், இந்த மாதிரி விஷயங்களை வேகமாக மாற்ற வேண்டும் அப்படின்னு நம்ம வரும்போது சில விஷயங்களில் நம்முடைய கவனம் மிக மிக அதிகமாக இருக்க வேண்டும். உணவு முறைகளில் கொண்டு வரக்கூடிய மாற்றங்களில் ஆரம்பித்து நுரையீரல் மண்டல கழிவுகளை முழுமையாக வெளியேற்றக்கூடிய மூச்சு பயிற்சிகள் மற்றும் ஆயுர்வேத பஞ்சகர்ம சிகிச்சைகளில் ஆரம்பித்து என்ன உணவுகள் சாப்பிட வேண்டும் சாப்பிடக்கூடாதுங்கிற புரிதலை கொண்டு வந்து நம்மால் முடிந்தளவுக்கு ஓரளவுக்கு ஆரோக்கியமாக இருப்பதற்கு தேவையான வழிமுறைகளை நாம் பின்பற்ற வேண்டும். நிறைய இளைஞர்களை இன்றைக்கு நான் பார்க்குறேன், கோவிட் நோயினால் பாதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட உயிர் போகின்ற நிலை வரை சென்று மீண்டு வந்த பிறகு கூட மனம் சார்ந்த உடல் சார்ந்த சோர்வும் பலவீனமும் தன்னம்பிக்கையற்ற சூழலும் எப்பொழுதும் ஏதோ ஒரு மருந்துகள் சாப்பிட்டுத்தான் வாழ வேண்டுமா அப்படிங்கிற ஒரு கேள்விகளும் நிறைய இளைஞர்களுடைய இளம் பெண்களுடைய என் வயதானவர்களுடைய மனதில் கூட இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் விதைக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு 30 வயது இருக்கக்கூடிய பெண் கூட இன்றைக்கு ஒரு 5-6 மாத்திரைகளை எடுத்துக்கொண்டு தான் வாழ்க்கையை வாழ வேண்டும், நுரையீரல் அவ்வளவு பாதிப்படைந்து விட்டது அப்படிங்கிற சொல்லப்படுறதையும் பார்க்குறோம். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள், இந்த மாதிரி சிரமத்தில் அனுபவித்து கொண்டிருப்பவர்கள், நுரையீரல் மண்டலத்தில் ஏற்பட்ட பாதிப்பு ஏற்கனவே ஏற்பட்ட பழைய பாதிப்புகளுடைய பக்க விளைவுகளால் கூட அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்கள் யாராக இருந்தாலும் உங்கள் அனைவருக்குமே இன்றைக்கு நான் இப்போ சொல்லிக் கொடுக்கக்கூடிய மிக அழகான மிகச் சுலபமான ஒரு அருமருந்து, ஒரு மூலிகை தேனீர்னு கூட சொல்லலாம். இதை நாம் உபயோகப்படுத்தும் போது நம்முடைய ஆரோக்கியம் மட்டுமல்ல பலவீனம் மட்டுமல்ல மீண்டும் மீண்டும் தொந்தரவுகள் ஏற்படுவது மிகப்பெரிய அளவில் குறைந்து விடுவதை நாம் பார்க்க முடியும். சிறு குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை, சாதாரணமானவர்கள் முதல் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் வரை, இதய நோய்க்கான மருந்துகள் எடுத்து கொண்டிருப்பவர்கள் கூட இந்த மூலிகை தேநீரை மிகச் சுலபமாக பயன்படுத்தலாம். இதை பயன்படுத்தும் போது உடலுடைய ஆரோக்கியம் மேம்படுவது மட்டுமல்ல நம்முடைய தன்னம்பிக்கையும், கையில் வந்து ஒரு ஆக்சிஜன் சிலிண்டரை எடுத்துக்கொண்டு தான் பிரயாணம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற அளவு இருக்கக்கூடிய சிரமங்களும் படிப்படியாக குறைந்து கொண்டே வருவதை நாம் பார்க்க முடியும். அண்டு விலை மிக அதிகமான மருந்து ஒன்றுமே கிடையாது, மிகச் சுலபமாக நம்முடைய தோட்டத்தில் நம்முடைய நாட்டு மருந்து கடைகளில் கூட கிடைக்கக்கூடிய மிக மிக அழகான அருமருந்தாக இதை நாம் சொல்லலாம். 5 பொருட்கள் தான் தேவை. கண்டங்கத்திரி, தூதுவேலை, அதிமதுரம், தாலிசபத்திரம், இம்பூரல், இந்த 5 பொருட்கள். இந்த 5 பொருட்களும் ஒவ்வொன்றுமே நுரையீரல் மண்டலத்தில் ஏற்படுகின்ற வேறு வேறு பிரச்சனையை குணப்படுத்த உதவுகிறது அப்படிங்கிறத நான் ஏற்கனவே நிறைய நிகழ்ச்சியில் பதிவு செஞ்சுருக்கேன். கண்டங்கத்திரியை பொறுத்தவரையிலும் நுரையீரல் சளியை மாற்றக்கூடியது, தூதுவேலையை பொறுத்தவரையிலும் உள்ளே இருக்கக்கூடிய திரவத்தை நீக்கக்கூடியது, அதிமதுரத்தை பொறுத்தவரையிலும் உள்ளே இருக்கக்கூடிய தொற்றுக்களை மாற்றி கிருமி நாசினியாக செயல்படக்கூடியது, தாலிசபத்திரத்தை பொறுத்தவரையிலும் உள்ளே இருக்கக்கூடிய கட்டி வெளிவராமல் இருக்கக்கூடிய சளியை உருகி வெளிவர உதவி செய்வது, இம்பூரலை பொறுத்தவரையிலும் ஒருவேளை தொற்றுக்களுடைய தாக்கம் மிக அதிகமாகி திசுக்களுடைய மாற்றம் மிக மோசமாக இருக்கிறது என்றால் இதை மாற்றக்கூடிய அழகான ஒரு அருமருந்தாக இருக்கிறது. இந்த 5 விஷயங்கள் ஒன்றாக சேரும்போது தனித்தனி விரல்களுக்கு இருக்கக்கூடிய பலத்தை விட 5 விரல்களும் ஒன்றாக சேரும்போது இந்த கை முஷ்டிக்கு எந்த அளவுக்கு சக்தி இருக்கிறதோ அதை போல வேகமாக நுரையீரலுக்குள் செயல்பட்டு நுரையீரல் மண்டலத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பலவீனங்களையும் நீக்கக்கூடிய
எல்லாராலும் எடுத்துக்கொள்ளக்கூடிய மிக அழகான ஒரு மருந்து இந்த கண்டங்கத்திரி, தூதுவேலை, அதிமதுரம், தாலீசபத்திரம், இம்பூரல் கஷாயம்னு சொல்லலாம். எப்படி இதை செய்வது? 2 கிராம் அளவு கண்டங்கத்திரி சூரணம், 2 கிராம் அளவுக்கு தூதுவேலை சூரணம், 2 கிராம் அதிமதுர சூரணம், 2 கிராம் தாலீசபத்திர சூரணம், 2 கிராம் இம்பூரல் சூரணம், 300 மில்லி தண்ணீர் எல்லாத்துலேயும் போட்டு நன்றாக கொதிக்க வைத்து 100 மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை ஒருவேளை ஒரு மூலிகை தேநீராக, இரவு ஒருவேளை ஒரு மூலிகை தேநீராக எடுத்துக்கொள்ளும்போது நுரையீரல் மண்டல நோய்கள் அனைத்துமே வேகமாக தீர்ந்து போய்விடுவதை பார்க்க முடியும். இதில் இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னா, இதில் இனிப்பு சேர்க்க வேண்டிய ஒரு அவசியமே கிடையாது. ஏன்னா அதிமதுரம் இருக்கிறதுனால இதுவே ஒரு இனிப்பான பொருளாக செயல்பட்டு மிக அழகாக நுரையீரலில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கழிவுகளையும் வெளியேற்றி நுரையீரல் சார்ந்த, நுரையீரல் மண்டலம் சார்ந்த, மேலடுக்கு கீழடுக்கு நுரையீரல் மண்டலம் சார்ந்த எல்லா விதமான நோய்களையும் நீக்கக்கூடிய அழகான அருமருந்தாக சொல்லலாம். எனவே அன்பு நேயர்களே, இந்த கண்டங்கத்திரி, தூதுவேலை, அதிமதுரம், தாலீசபத்திரம், இம்பூரல் சம்பந்தப்பட்ட ஒரு மூலிகை தேநீர் நுரையீரல் தேர்ச்சியாக, கோவிட் நோய் வந்து போன பிறகு நுரையீரலில் ஏற்படுகின்ற பலவீனங்களை மாற்றுவதற்கு மட்டுமல்ல, நுரையீரல் சார்ந்த நோய் நம் அனைவருக்குமே ஏற்படாமல் இருப்பதற்கு ஒரு மிகச்சிறந்த மூலிகை தேநீராக உள்ளது. இதை தினசரி பயன்படுத்துகின்ற ஒரு வழக்கத்தை வைத்து கொண்டாலே நம்மாலும் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். மீண்டும் நாளை நுரையீரல் மண்டலம் சம்பந்தப்பட்ட மற்றும் ஒரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் கௌதமன். நன்றி, வணக்கம்.